செய்திகளுக்காக விஷ்ணு. புதுவாயில் ஏரியில் மணல் அள்ள எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் மணல் அள்ள முடியாமல் மண்குவாரி ஊழியர்கள் ஓட்டம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி ஒன்றியம் புதுவாயில் கிராமத்தில் 110 ஏக்கர் பரப்பளவில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரி உள்ளது. இந்த ஏரியில் மழை காலங்களில் தேங்கும் தண்ணீரை பயன்படுத்தி 30 கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் நெல் பயிர் சாகுபடி செய்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஏரியில் குடிமராமத்து பணிகள் மேற்கொள்ளாததால் தற்போது சீமை கருவேல மரங்கள் முளைத்துள்ளன. ஏரியை முறையாக தூர்வாரி பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முதல் மாவட்ட ஆட்சியர் வரை கோரிக்கை மனுக்கள் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் தற்போது அதே ஏரியில் மணல் குவாரி நடத்த மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக 10 ஜேசிபி இயந்திரங்களுடன் மண்குவாரி ஊழியர்கள் மணல் அள்ள வந்தனர். இதனை அறிந்து கிராம மக்கள் ஏரியை முற்றுகையிட்டு மணல் அள்ள எதிர்ப்பு தெரிவித்தனர், போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பதற்றமான சூழ்நிலை உருவானதால் மண்குவாரி ஊழியர்கள் மணல் முடியாமல் ஜேசிபி இயந்திரங்களுடன் ஓட்டம் பிடித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் ஏரியை விட்டு வெளியேறுமாறு கூறியதால் கொதிப்படைந்த கிராம மக்கள் ஏரியில் மணல் அள்ளினால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு வருங்காலத்தில் விவசாயம் செய்ய முடியாத நிலை ஏற்படும் எனவும் இதனால் மண்குவாரிக்கு வழங்கப்பட்ட அனுமதியை அரசு ரத்து செய்ய வேண்டும் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சினைக்கு தீர்வு காணும்படி அதிகாரிகள் அறிவித்ததை அடுத்து போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்ட கிராம மக்கள் மணல் குவாரிக்கு வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்யாவிட்டால் சாலை மறியல் உள்ளிட்ட தொடர் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் எச்சரித்தனா்.